Hello friends, welcome back to my channel Marlene's Craft Time. இன்னைக்கு தான் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மினி குக்கிங் பண்ண போறோம். மினி குக்கிங்ல தோசை பண்ண போறோம். சோ இன்னைக்கு பொடி தோசையும் பண்ண போறோம், சாதா தோசையும் பண்ண போறோம். சோ அதுக்கு தான் இந்த செட்டப். தோசைக்கல்லும் எடுத்து வச்சாச்சு, தோசை கரண்டி இருக்கு. ஓகே வாங்க தோசை சுடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வைக்கணும். இப்ப அடுப்பு பாருங்க நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் பெருசா ஃபயர் வந்துடும். சோ அடுப்பு கொஞ்சம், அதாவது தோசைக்கல் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தோசை மாவு ஊத்தி தோசை சுட்டுடலாம். சோ இப்ப ஆயில் ஊத்திடலாம். ஓகேவா? இப்ப நம்ம தோசைக்கல்ல வந்து ஆயில் ஊத்தியாச்சு. ஆயில் ஊத்தினதுக்கு அப்புறம் இப்போ பேட்டர் ஊத்திடலாம். ஊத்தி இப்ப நம்ம தோசை விடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தோசை வந்து நம்ம ஆல்ரெடி சுட்டாச்சு. இப்ப இது வந்து செகண்ட் தோசை தான், பட் ஃபர்ஸ்ட் தோசை உங்ககிட்ட காட்டல. ஸோ இப்ப தோசை லைட்டா வேகட்டும், தோசை நல்லா வேகட்டும். ஸோ இப்ப நம்ம சைட்ல எல்லாம் ஆயில் ஊத்தலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடலாம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைட்டாக சைட்லலாம் கோல்டிஷ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோல்டு ஆனோடனே நம்ம திருப்பி போடலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த தோசை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தோசை மட்டும் கொஞ்சம் லைட்டாக தோசைக்கல்லில் ஒட்டினதுனால நான் உங்களுக்கு காட்டலை, பட் இந்த தோசை ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது வந்து இந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்பவே சூப்பர். இப்போ நம்ம அடுத்த தோசையுமே ஊற்றிடலாம். ஸோ இப்போ ஊற்றியாச்சு. இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பியாக வரும் போல் பார்த்தாலே தெரியல. நல்லா நைஸமாக ஊற்றிக்கோ. இப்போ சைடில் சுற்றி ஆயில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து திருப்பி போட பார்க்கலாம். ஸோ திருப்பி போட்டுடலாம். நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பொடி தோசை இன்னைக்கு சுட போகிறோன்ட்டு. ஸோ அதனால் அந்த தோசையை திருப்பி போடாமல் இதுலேயே பொடி தோசை மாதிரி பொடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொடி போட்டேன். ஸோ அதனால் இன்னும் திருப்பி போடல. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஓகேவா? பொடி போட்டு உடனே நான் திருப்பி. ஸோ இப்போ நமக்கு வந்து தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. பொடி தோசைங்கிறதுனால நம்ம வந்து திருப்பி போட வேண்டாம். ஸோ அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம தோசை வந்து சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடியை வந்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒன்று தானே பொடி தோசை சுட்டோம். ஸோ மீந்தி ரெண்டுமே நம்ம வந்து சாதாரணமாக தோசை தான் சுட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்ம இப்படி ரெடி பண்ணி, அதாவது அந்த பொடி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.